ஒரு நாள் தனிய மனப்பாதையில போகும் போது திடீர்னு அவனை புடி துரத்துச்சுன்னா ஒரு நாள் தனியா மலைப்பாதையில போகும்போது அவனை திடீர்னு ஒரு புடி துரத்த அவன் ஓட ஓட ஒளி இடம் இல்லாம மேடை தாண்டி செருளை பாய்ச்சி அங்க இருந்த இலைய விட்டு கிளைய விட்டு கடைசியில அந்த கொடிய புடிச்சு தொங்க அந்த கொடியிலே பார்த்தா மேல போலன்னு பார்த்தா புடி காத்திருக்கு, கீழே போலான்னு பார்த்தா அதர பாதான். சரி அங்கேயே இருக்கலாம்னு பார்க்கும் போது அந்த கொடி அவனை அப்படியே மெல்ல புடிச்சு இருக்குனா அந்த கொடி மலைப்பாம்பு தெரிஞ்சதுன்னா ஒரு நாள் தனியா மலைப்பாதையில போகும்போது அவன் திடீர்னு ஒரு புடி துரத்த ஓட ஓடி இடம்பெடாம வேலை தாண்டி செவ்வளவு பாஞ்சு அங்கே இலைய விட்டு கிளைய விட்டு கிடைச்ச கொடி பிடிச்சுங்க அந்த கொடி பாம்பு தெரிய என்னடா நேரம் பார்க்கும்போது கீழே போல பார்த்தா அதை பண்ண மேல போல பார்த்தா புடி காத்துக்கு. சரி அங்கே பார்த்தா அந்த கொடி மெல்ல புடிச்ச மலைப்பாம்பு தெரிய சாவு வாழ்க்கை வெள்ளம் அப்படி இருக்கும்போது மேலேந்து ஒரு சொட்டு தேன் கூட்டிந்து ஒரு சொட்டு தேன் நழுவி ஒழுவி அவன் வாய்ப்பக்கம் வந்து விழுந்துச்சுன்னா புலியாவது உசுறு போச்சுன்னு ஆறு போச்சுன்னு நாக்க நீட்டி தேனை நக்கி சேலம் மக்களை கை தட்டுன்னு சொன்னா அப்பா ரெண்டு நிவாரணம் நீட்டி குடிக்கணும். தேங்க்யூ சோ மச். இறுதியா வந்து நம்ம எல்லாருக்கும் பிடித்த அப்துல் கலாம் ஐயா வாய்ஸ். ஓகே தட் இஸ் எவ்ரி சிட்டிசன் இன் இந்தியா இஸ் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்ட் வருவது கனவு கிடையாது. நம்மை தூங்க விடாமல் பண்ணுவதுதான் கனவு. அனைவரும் கனவு காணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த். நன்றி நன்றி. வணக்கம். கை தட்டி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ.